நம்ம இந்திரா நகர் தமிழ் சங்கம் சார்பாக பிரைட் த யங்கஸ்ட் ஜட்ஜ் மிஸ்டர் அரவிந்த் சந்திரசேகர் and with him his better half Sangeeta and their two little gems Arya and Aditya. Congratulations sir. இந்த ஜட்ஜ் பதவிக்காக நம்ம மார்க்கோஸ் எவ்வளவு ட்ரை பண்ணாரு தெரியுமா? Relax Marcos, you can try later. Friends, I remember நம்மளோட பழைய கிருஷ்ணயர் சாருக்கு ஜட்ஜ் பதவி கிடைக்கும் போது அவர் ரெஃப்யூஸ் பண்ணாரு. சொன்னதுதான் declining the offer. I would rather speak since once in a while than hear nonsense on the while. Anyways, I am not going to lose this. நான் இந்த பதவி விட போறது இல்ல. I am accepting it. This all abilities. I hope இது நிச்சயம் நடக்கும். திமுர்ல ரொம்ப ஓவரா பேசு. சப்போர்ட் ஸ்னேஹா மேடம் அண்ட் ஐ என்ன போலாமா? டின்னர் ஆகலையே. இங்கிருந்து டின்னர் சாப்பிட்டா தான் உனக்கு ஜீரணாகுமா? ஏதாவது ஹோட்டலுக்கு போலாம். வா வா. I request Rotarian Mohan Rao to come and hand over the memento and wishes. சோம்பேறி, கையில காசு எடுத்துக்கிட்டு போனா ஜட்ஜ் பதவி அப்படியே நீட்டி கொடுத்துருவாங்கன்னு நினப்பு. இன்டெகிரிட்டி இல்லாத இடியட். ஆனா உனக்கு அன்னைக்கே இருந்தது மிக சிறப்பான ஃபோக்கஸ் அண்ட் ஆட்டிடியூட். எவ்வளவு சின்ன வயசுல ஸ்டார்ட் பண்ணான் தெரியுமா? இப்போ பெங்களூர் கோர்ட்ல சக்சஸ்ஃபுல் லாயர். இப்ப பாருங்க ஜட்ஜும் ஆயிட்டாரு. ரைடிங் ஆன் டாப். எல்எல்பி படிச்சு முடிச்சதும் என் கிட்ட வந்து சேர்ந்தாயுவேன். வக்கீல் வேலையை தவிர மிச்ச எல்லா வேலையும் இவனை நான் செய்ய வச்சிருக்கேன். குமாஸ்தா வேலை, ரேஷன் கடைக்கு போறது, என் செருப்பை ரிப்பேர் பண்றது, இப்படி எல்லாமே. அதெல்லாம் நான் ஒரு குருகுல வாசம் மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். பெரிய விஷயமே இல்ல. ஹலோ, வெல்கம் 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 சார். இனிமே இங்க போலீஸ் இல்லைன்னு சொல்லக்கூடாது. மை ஃப்ரெண்ட் நீல் ஜார்ஜ், ஐபிஎஸ். Now on special duty in Bangalore. நான் வக்கீலா இருந்தப்போ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய கேஸ் டீல் பண்ணிருக்கோம். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்புறம் சங்கீதாவோட கிளாஸ்மேட் வேற. நீ இங்க நிக்காதரா, உன்னை தவிர எல்லாருமே இங்க தண்ணி அடிக்கிறவங்க தான். சார், நான் இவனை உள்ள உட்கார வச்சுட்டு வந்தேன், இவன் தண்ணி அடிக்க மாட்டான். சங்கி, இவனுக்கு குடிக்க ஹார்லிக்ஸ் எடுத்துருவா. ஹார்லிக்ஸ் சார். சலீம் சார் கொண்டு போய் விட்டு. நான் ஒரு உண்மையை சொல்லட்ட, உன்னை இப்ப பார்த்தாலும் எனக்கு கூச்சமா தான் இருக்கு. எதுக்கு கூச்சம்? ரெண்டு குழந்தை குட்டி எல்லாம் ஆயிடுச்சு இல்ல. இட் வாஸ் ஜஸ்ட் காலேஜ் டைம் கிரஷ். ஓகே, காலேஜ் டைம் கிரஷ் எல்லாம் ஓகே தான். ஆனா உண்மையா சொல்லணும்னா, இப்பவும் நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கூச்சமா தான் இருக்கு. You really haven't changed. I can't change. Neither can you. Go get me tea. I'll get you Horlicks. Horlicks குடிக்க நான் என்ன குழந்தையா? டீ போதும்.